மகாபாரதம் யுத்தம் நடக்குது, யுத்தம் முடிஞ்சு போகுது. யுத்தத்துல வந்து கிருஷ்ணர் தேர் ஓடுறாரு, யாருமே அர்ஜுனனுக்கு. ஸ்டார்டிங்ல வந்து பகவான் பகவான் அப்படின்னு தான் எழுதுறான். ஐயோ சொந்தக்காரங்களெல்லாம் எப்படி சொல்லுவேன், ஐயோ நீங்களெல்லாம் கொண்டுட்டு நான் என்னத்த சாதிக்க போறேன் அப்படின்னு தவிச்சப்போ சுத்த பரமாத்மா சொல்றார், அது நாயே நீ பண்றன்னு ஏன் நினைக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் பண்றேன், நீ வந்து சும்மா இலை ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாரு. காலை எழுதி காலை கட்டி காலை குத்தி சுத்தம் பண்றான். சுத்தம் பண்ணிட்டு 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 இருக்கும்போது என்னடா ஆகுறாருன்னா, இவன் மைண்ட்ல பிச்சை என்ன, கிருஷ்ணர்னா என்ன தேர் ஓட்டுறவர் வேற அப்படின்னு கார் போய் ஒரு இடத்துல நின்னதும் டிரைவர் இறங்கி வந்து டோர் ஓபன் பண்றாரு. போன்ற இறக்கத்து இது அந்த காலத்துல இருந்தே இருக்குது, யுத்தம் முடிஞ்சு அர்ஜுனன் ஏன் வெயிட் பண்றோம் கிருஷ்ணர் இறங்குவாரு அப்படின்னு. கிருஷ்ணர் தெரியும் பார்த்து நாய இறங்கு அப்படின்றாரு. அர்ஜுனன் விசில என்னடா இருந்துச்சு, கிருஷ்ணர் வந்து இறங்குறாரு, தேர் வந்து இறங்குறாரு, இறங்குறா தேர் என்னாச்சு மகாபாரதத்துல அவ்வளவு அநியாயம் அச்சுறுதியும் அக்கறமும் சனிவேலை எல்லாம் இருந்தார். கிட்ட பரமாத்மா அந்த தேர்ல நின்ன வரைக்கும் தர்மம் எங்க இருக்குதோ கடவுள் அங்க இருப்பான், கடவுள் எங்க இருக்குதோ தர்மம் அங்க இருக்கும். நான் வந்து குட்டி கடவுள், நான் ஒரு இடத்துலையோ ஒரு இதுலையோ இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு வாழ்க்கை. நானும் சும்மா இருக்க மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படியாவது செட்டிலைட் போடணும், நே வழியில போகணும் எல்லாம் பார்ப்பேன். முடியல வச்சுக்கோ, கிருஷ்ணரை தேர்ல இருந்து இறங்கின மாதிரி இறங்கிடுவேன்.